शिवेण मुर्गण गुरु यत गुरु श्री स्कंद गुरुवे नमः वंदे गुरु परंपरा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां विदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्ते नमः ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णं मुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शांति शांति शांति। இன்னைக்கு முக்திகா உபநிஷத்துல 120வது மந்திரம் பார்க்க போறோம். எல்லாத்தையும் கலந்து பேசிட்டே வருது மந்திரம். இதுல வாசனா வேக வைச்சித்ரையா ஸ்வரூபம் ந ஜகாதி தத் பிராந்தம் பசியதி துர்திஷ்டிக துர்திஷ்டிகி சர்வம் மதுவசாதிவ மதவசாதிவ வாசனா. வாசனா என்னது? வாசனா தான் பதிவுகள். இந்த பதிவுகள் நல்லதாகவும் இருக்குது, கெட்டதாகவும் இருக்குது. இப்போ நல்ல வாசனை இருந்ததுனால தான் பிரம்மத்தை தேடினீங்க, புண்ணியம் பண்ணினீங்க, குருவை பிடிச்சிங்க, நான் வேதத்தை பிடிச்சிங்க, ஞானம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதே வாசனை தவறான வாசனாக இருந்துச்சுன்னா ட்ராக்கு மாறிடும். இதில் என்னன்னா, புண்ணியம் செய்கிறதுனால நம்மளுடைய ஆற்றல் உற்சாகம் இரட்டிப்பாகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் வந்து உற்சாகமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், ஸ்ட்ரெஸ்ஸே பார்க்க முடியாது. பார்த்திங்கன்னா ஒர்க் லோட்லேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணியும் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும், ஆனால் மனசு ஏதோ ஒரு மாதிரி உற்சாகம் இல்லாமல் இருக்கும். ஏன் உற்சாகம் இல்லாமல் இருக்கேன், என்ன எங்கே போச்சு என்னுடைய உற்சாகம் அப்படின்னு எனக்குள்ளே நான் கேள்வி கேட்பேன், அடிக்கடி கேட்பேன், டெய்லி கூட கேட்பேன். அது கேட்க தோணும் அது மாதிரி. ஏன்னா நம்ம யதார்த்தமாக இல்லை, எப்போதும் போல் இரு யதார்த்தமாக இருன்னு சொல்கிறோம்னா அது மாதிரி நம்ம இல்லைங்கிறது நமக்கு சில நேரத்தில் ஃபீல் ஆகும். இப்போ கிரகங்களுடைய வசத்தில் நாம் இருக்கோம், கிரகங்களுடைய மாறுபாடுகள் நமக்குள்ள மாறுபாடுகளை ஏற்படுத்துது. புவியில் வெப்பம் அதிகரித்தாலும் குளிர் அதிச்சாலும் நம்மளை பாதிக்குதா இல்லையா? யதார்த்தமாக சொல்லணும்னா அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி நினச்சா ஒரு 10 செகண்ட்குள்ளே திரும்ப அந்த உற்சாகம் வந்துடும். ஏன்னா அப்படியே மைண்டை மாற்றுறதுன்னு அப்படியே நம்மளே மாற்றலாம், கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளே மாற்றலாம். நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படி? இப்போ அது தெரியாமலே இருக்காங்கல்ல, எல்லாம் இருந்தும் உற்சாகமும் ஆனந்தமும் அன்பும் இல்லாமல் இருக்காங்கல்ல, எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்க குழப்பத்தில் இருக்காங்க, அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, வாசனை உள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்கள், உள்ளேருந்து எண்ணங்கள் சில நாள் நல்ல குபு குபுகவும் நல்ல எண்ணங்களாக வரும். மகிழ்ச்சியாக அங்கே போகிறேன், இங்கே போ, அதை பண்ண, இதை பண்ண, எங்கே பார்த்தாலும் ஒரே பிரகாஷமாக இருக்கும். ஒரு நாள் ஒரே மாதிரி மூட் அவுட் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரு என்ன தான் உற்சாகம் இருந்தால் அது என்னமோ ஒரு அவங்ககிட்ட அமுக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் இருக்கும். பூஜை பண்ணும்போது கூட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நடக்கும். நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கும், நம்ம ஒரே மாதிரி தான் சுவாமியோட அந்யோன்யத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னும் அதிகமாகணும், பூஜை சிறப்பாக நடக்கணும், சுவாமி மனம் குளிரணுங்கிற சங்கல்பத்தில் தான் நம்ம பண்ணுறோம். இருந்தாலும் எல்லா நாளும் நிறைவாக பூரணமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியானால் நடத்த முடியல. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய கடமையை கரெக்டாக செய்வோம். பார்த்தா நீங்கள் அன்றைக்கி ஃபோட்டோலாம் பிரம்மாண்டமாக வந்து சூப்பராக வந்துருக்கும், மிக நடக்காதெல்லாம் நடந்துருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதனால் நாம் நம்மளுடைய வாசனைகள் பண்ணடியே போகிறோங்கிறது தான் இங்கே முடிவு. அதனால் வாசனைகள் நம்மக்கிட்ட நாம் எப்படி இருக்கோங்கிறத அடிக்கடி நம்ம ஜட்ஜ் பண்ணணும், நம்ம எவாலுவேட் பண்ணணும். நம்ம கோபத்தில் இருக்கமா, காமத்தில் இருக்கமா, உற்சாகத்தில் இருக்கமா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கமா, எந்த மாதிரி வாசனைகள் இப்போ வேலை செஞ்சிகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் டெம்பரரி தான், ஏன்னா வாசனைகள் தோன்றும் நிற்கும் மறையும். நம்ம அதுக்குள்ளே பெரிய முடிவுகள் எடுத்து வாழ்க்கையே என்ன பண்ணிக்கிறாங்க, பல பேர் நாசம் பண்ணிக்கிறாங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது. என்ன காரணம், கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி யாரோ ஒருத்தன்
பதினஞ்சாயிரம் ரூபாய் ஏதோ ஆன்லைனில் கடன் வாங்கிட்டானோ அதுக்கு சூசைட் பண்ணிக்கலாம். அது இது நியூஸில் சொல்கிறான். சின்ன பையன், ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருப்பான். என்ன சொல்கிறது, அவன் வாழ்க்கை என்ன தெரியும் அவனுக்கு? அதான் அவனுடைய கைட்லைன் அவ்வளோ தான், புரிதல் அவ்வளோ தான், அவரே முடிவெடுத்துக்கிறார். சில பேர் 10th ஃபெயில் ஆகிட்டாங்க, உடனே சூசைட் பண்ணிக்கிறது, ஊரை விட்டு ஓடி போகிறது. ஒவ்வொரு வாட்டி எக்ஸாமினேஷன் வரும்போது என்ன, ரிசல்ட் வரும்போது என்ன பண்ண, அங்கங்கே மரணம் நடக்குதா? என்ன காரணம்? வாசனைகள் காரணம். அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாமே அவங்களே முடிவெடுத்துக்கிறாங்க. எல்லாம் சரியான அது இப்போ எடுக்காருனா எப்படி எடுத்து எடுக்கும்? அது என்ன சொல்கிறது, அதுங்கெல்லாம் எப்படி திருத்துறது? அது ஒரு பக்கம் இருக்கு. எல்லாம் வாசனை காரணம்ங்கிறது இங்கே சொல்ல வர வேண்டிய விஷயம். வாசனைகள், நல்ல வாசனைகள் வரும்போது ரொம்ப துள்ளி குதிக்காமல், ஸ்ட்ரெஸ் வரும்போது ரொம்பவும் டிப்ரெஷன் ஆகாமல், எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னு ஏகரசத்தை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு அறிவு இருக்குதுங்க. எது நடந்தாலும் நம்ம ஃபிலாசபியில் தான் நாம் நிற்கணுங்கிற ஒரு அறிவு. அது எப்போ பண்ண முடியும்னா, நாம் நம்ம இடத்துல இருந்தால் தான் அந்த மாதிரி நம்ம வசத்தில் வாழ்க்கை இருக்கும். நம்ம அந்த வாசனை பின்னாடி போனோம்னா வாழ்க்கை அது வசம் போயிடும். நமக்கு ஒரு ஃபிலாசபி இருக்குது, நமக்கு என்னது டார்கெட், ஒரே ஒரு டார்கெட்டு தான், அந்த டார்கெட்டில் ஜெயிக்கணும்னு அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கணும், சுதந்திரமாக. அப்புறம் நம்மளுடைய ஆனந்தத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த சக்தியும் உள்ளே விடக்கூடாது. நம்மளுடைய நித்தியகர்மா இருக்குது பார்த்தீங்களா, அதை தடுக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சிகள்லையும் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் அத்தியாவசியம். இப்படி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லெஜெண்டாக மாறுறான், புரியுதா? அங்கேயும் வாசனை தான் நிற்குது. அதனால் வாசனையே கரெக்டாக வாட்ச் பண்ணணும். வாசனை இருக்குங்கிறத இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வேதம் படிக்கிறதுனால வாசனை இருக்குது. இந்த வாசனை நல்லதா கெட்டதான்னு நம்ம சிந்திக்காமல் செயல்பட்டோம் இவ்வளோ வருஷமாக. இனிமேல் வாசனைகள் வந்தால் அது சரியாக தப்பாக செய்யலாமா வேண்டாமா, இந்த வாசனையுடைய வீரியம் எவ்வளவு, எவ்வளவு நாள் நிற்கும், என்ன விளைவுகள் கொடுக்கும், இதில் நாம் என்ன முடிவு எடுக்கணும், இது தள்ளி போட்டால் என்ன ஆகும், உடனே பண்ணி தான் ஆகணுமான்னு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் பண்ணி பார்த்தோம்னா உலகம் உனக்கு, இறைவனை புரிஞ்சால் உலகம் புரிஞ்சிடும். இறைவன் புரிஞ்சதுன்னா உங்களை உங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த சமுதாயத்தை புரிஞ்சிடும். நீங்கள் 1000 பேர் வாழ்க்கையை ஸ்டடி பண்ண வேண்டாம். ஒரு சாதனையான ஒரு சாதனையாளன் ஆகணும்னா 1000 சாதனையாளர்கள் அவன் ஸ்டடி பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. இங்கே ஏகுசா இக்குசாதா சபிசாதான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஒன்று சாதிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் சாதிச்சிருக்கலாம். இப்போ வாசனைகளை வாட்ச் பண்ணக்கூடிய மனநிலை இருக்கணும். இந்த வாசனை இப்போ எப்படி இருக்கு, இலைகளாகவும் கிளைகளாகவும் நடுமரமாகவும் அவித்யாவாகவும் இருக்குது. இந்த அவித்யாவுக்கு வித்யாவை கொண்டாந்து வச்சோம்னா ஏக தத்துவ அபியாசத்தை பண்ண எல்லாத்தையும் இந்த காமக்ரோதாதிகள் எல்லாம் முதல்ல எரிச்சிடும். இந்த பயம் இருக்குது எல்லாருக்கும், பல பேருக்கு பயம் இருக்கு இல்லையா, துக்கம் இருக்கு இல்லையா, ரெண்டு தானே வாட்டி ஆட்டி படைக்குது. பயத்தினால ஒழுங்காக இருக்கான், துக்கத்தினால ஒழுங்காக இருக்கான், இல்லைன்னா அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ பயம் நல்லதாகவும் செயல்படுது, துக்கம் நல்லதாகவும் செயல்படுது. நெகட்டிவ் ஆட்டிடியூடு இல்லாமல் பண்ணிவிடும் இந்த பயமும் துக்கமும். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு சும்மாவே பயந்துக்கிட்டு இருக்கு, காரணமே இல்லை சும்மாவே பயந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த 50 வயசை தாண்டிட்டா தொடர்ந்து இந்த நெகட்டிவ்ஸ் அதிகமாக தலைவிரித்து ஆடும், ஆட விடக்கூடாது. அதெல்லாம் வாசனைகள் தான். அப்போ என்ன பண்ண, 50 வருஷமா அப்போ தான் நீ நல்ல வாசனை வைக்கிறதுக்கு அந்த இந்த பரம்பிரம்மத்தை உள்ளே வைக்கணும். மந்திரத்தையோ இல்லை மந்திர வார்த்தைகளையோ இல்லாத பிரம்மத்தையோ, மூணு ஒன்று தான் வைக்கணும், வச்சு தியானம் பண்ணணும். அது சொல்லுது, ஒரு குழப்பமான வாழ்க்கையை பற்றி சொல்லுது. வாசனா வேக வைச்சித்திரையாத், வாசனை எப்படி வருதுன்னா வேகமாக வருது, பல விசித்திரமாக பல வெரைட்டியாக வருது, அது நம்மளை விட்டு போகிறதே இல்லை. ந ஜகாதி ஸ்வரூப, நம்மளுடைய ஸ்வரூபம் மாதிரி சுற்றி சுற்றி வருது, நம்ம ஸ்வரூபம் அது இல்லை. வாசனை நம்மள ஏற்படுது, எல்லாமே நம்ம மேலே தான், நான்கிற அந்த அகத்து மேலே தான் அகங்காரம் சித்தம் புத்தி மனம் புலன்கள் பொறிகள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. நாம் வந்து மனம் இல்லை, புத்தியே இல்லை, அகங்காரம் இல்லை, சித்தமும் இல்லை, நாம் அகம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய பிரம்மம். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், 1008 கவலைகள், 1008 பயம், 1008 துக்கம். என்ன நடந்து போச்சு, இல்லை என்ன நடந்துடும், மேக்ஸிமம் என்ன நடந்துடும், மேக்ஸிமம் என்ன நடந்துடும், மரணம் தான்
இறுதி மரணம் கூட சட்டையை மாத்துறதுன்னு சொல்லியாச்சு. அவட அடிக்கடி எல்லாம் கூப்பிட்டா உடனே வரேன்பேன். இந்த கூப்பிட்டாருண்ணா சுவாமி, உடனே கிளம்புறையான்றுவேன். என்ன பண்ணுறேன் இங்கே கிளிக்கிறோம். இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த உபநிஷத்தெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிடணும் போகிறதுக்குள்ள. இந்தியாவில் யாரும் செய்யலை, தமிழ்நாட்டிலையும் யாரும் செய்யலை, சவுத்துலேயும் யாரும் செய்யலை. தமிழ்நாட்டிலையும் செய்யலை, சவுத்துலேயும் செய்யலை, இந்தியாவிலையும் யாரும் செய்யலை. ஒரே ஒரு அகாடமி மொத்த உபநிஷத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணலை, யாரும் பண்ணலை. அதையாவது பண்ணிட்டு போகலாம் வந்த வேலையை அப்படின்னு நினைக்கிறேன். வாசனை நிறைய நல்ல யோசனை. ஆ நம்ம நல்லா ரொம்ப நாள் வாழணும், 100 வருஷம் வாழணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு சில பேருக்கு நல்லா இருக்கும்போது நல்லா வாழணும்ப்பான், கொஞ்சம் பிரச்சனை வந்தால் உடனே சேர்த்து போகலான்னு நினைப்பான். என்னது வாசனை, இவர் என்னது இதெல்லாம் எண்ணத்தினால இதெல்லாம் சிந்தனை வருதுன்னா அவனுக்கு லட்சியம் இல்லை. இந்த குறிக்கோள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இல்லாமல் போயிடும். அந்த குறிக்கோளை அவன் சிந்திக்க ஆரம்பித்தானா இதெல்லாம் சிந்திக்க மாட்டான். அதை சொல்லுது இங்கே. வாசனா வேக வைச்சித்திரையாத், வேகமாக பல வேறுபாடுகளோடு தனது சொரூபத்தை போல நேஜகாத்தி விலகாமல் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் என்ன ஆகுது, மத வச திவ, மதம் பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி சர்வம் எல்லாரும் துர்திருஷ்டி, பார்வையே மாறிப்போகுது. ஏன், உள்ள வாசனைகள் வேகமாக விசித்திரமாக இருக்கிறதுனால பார்வை, இவனுடைய பார்வையே மாறிப்போகுது. துர்திருஷ்டி, தவறான திருஷ்டி, பிராந்தம், பிரமையினால் எல்லா பொருளையும் பிரம்மையினாலேயே பார்க்குறான், குழப்பத்திலேயே பார்க்குறான். ஏன் வாசனை, எந்த வாசனை, இப்போ ஷாப்பிங் பண்ணணும் வாசனைன்னா அதே மைண்டில் ஓடும். கிரிக்கெட் பார்க்கணும் வாசனை, கிரிக்கெட்டே பார்க்கணும். பீச்சுக்கு போனால் பீச்சுக்கு அதே வாசனை, கோயிலுக்கு போனால் அதே வாசனை. அந்த பார்வை தான் வெளியில் பார்க்குறோம். இதை அடிக்கடி நம்ம நினைவுபடுத்த வேண்டிய விஷயம், சித்து வந்து வாசனைகளை தூண்டுது, வாசனைகள் பிராணனை தூண்டுது, பிராணன் புத்தி அகங்காரத்தை தூண்டுது, புத்தியை தூண்டுது, மனசை தூண்டுது, புலன்களை தூண்டுது, பொறிகளை தூண்டுது, பொருட்களை தூண்டுது. இத்தனை ப்ராசஸில் தான் நம்ம செயல்படுறோம். மத வசாதிவ, மதத்தை மதம் பிடித்த, மதத்துக்கு வசப்பட்ட மாதிரி, வைத்தியத்துக்கு வசப்பட்ட மாதிரி சர்வம் எல்லாம் பிராந்தம், பிராந்தம் பிரமையாக, துர்திருஷ்டி தவறாக, சரியாக கூட சரியாக இருக்கிறத கூட தவறாக பார்ப்போம். பஷ்யதி பார்க்கிறான். பதிவுகளின் என்ன சாரம், பதிவுகளின் வேகமும் பல பல விதங்களும் நம்மை விட்டு சொரூபத்தைப் போல விலகுவதில்லை. மதம் பிடித்ததைப் போல மயக்க பார்வையுடன் தவறாகவே எல்லாவற்றையும் பார்த்து முடிவெடுக்கிறான். மூடு சரியில்லைன்னா எல்லாமே அவருக்கு தப்பாக இருக்கும். மூடு சரியில்லைன்னா எல்லாத்துக்கும் ஈடு பல்ல கட்டணும். ஏன், அது ஏகரசமாக இருக்கணும். ஏகரசமாக எப்படி இருப்ப, எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தீங்கன்னா ஏகரசமாக இருப்ப. அதை விட்டு இருக்கிற இடத்த விட்டு கீழே இறங்கினீன்னா நவரசமாக ஆகிடுவேன். காமம் வரும், கோபம் வரும், வீரம் வரும், எல்லாம் வரும். பிரம்மம் ஏகரசமாக இருக்குது, அம்பாள் நவரசமாக இருக்கா. ஏகராத்திரி சிவராத்திரி, 9 ராத்திரி நவராத்திரி, சக்திக்கு 9 ராத்திரி. அந்த தத்துவத்தில் தான் வச்சுருக்காங்க. ஏன், அவள் இறங்கி வேலை செய்யணும், உலகத்தை படைக்கணும், காக்கணும், ஒடுக்கணும், மூணுமே அவ தான். புரியுதா? அடுத்தது மறுபிறவி, அடுத்த பிறவியை பற்றி சொல்லு. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அரிய விஷயங்கள் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம அடுத்த இந்த ஜென்மா விட்டுட்டோம், இதுக்குள்ளே சித்தி அடையணும், முக்தி அடையணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அடுத்த ஜென்மாவையாவது நாம் தான் வடிவமைக்கிறோம், நாம் தான் ஜாதகம் எழுதுகிறோம், நாம் தான் எல்லாம் பண்ணுறோன்னு சொன்னால் ஏன் அதை சிறப்பாக பண்ணக்கூடாது? அதை சொல்லுது. வாசனா த்விதா புரோக்தா சுத்தச்ச மலினாததா. வாசனா த்விதா, வாசனைகள் ரெண்டு விதம், சுத்த அசுத்தம் ரெண்டு. அதுதான் அசுத்தங்கிறதுக்கு மலினான்னு சொல்லு, மலினான அழுக்கு. மலம்னு கஸ்மாலம்னு சொல்கிறாங்கள, அந்த கஸ்மாலம் சாவுத்ராக்கி அப்படி சொல்கிறாங்கள, அதெல்லாம் ஹிந்தி சம்ஸ்கிருத வார்டு, நம்ம ஆள் தமிழ் எப்படி பயன்படுத்துகிறாங்க. சுத்த மலினா, சுத்த வாசனை மலின வாசனை ரெண்டுமே வரும். மலினா ஜன்மஹேத்து, நிறைய கெட்ட எண்ணங்களே வருது, தீய எண்ணங்களே வருது, காமக்ரோதாதிகளே வருதா, நிறையா ஜென்மம் இருக்குது.
அப்பதான் எனக்கு இதை பிடிக்கும் அதை பிடிக்கும் அதை பிடிக்கும் அதை பிடிக்கும் அதை பிடிக்கும்னு சொல்லுதுன்னா என்ன சுவாமியே வந்து என்ன என்ன கேட்டால் என்ன என்ன வேணும் கேட்டால் ஒன்று வேண்டான்னு சொல்லணும் சொல்லுவோம் சொல்லுவோமா சொல்லணும் அப்படி அதை பிடிக்கும் இதை பிடிக்கும் இதை பிடிக்கும் இதை பிடிக்கும்னா எதையாவது பிடிச்சிட்டு தொங்குன்னு என்ன பண்ணுது பிறவியா போட்டுடுது அடிபட்டு உதப்பட்டு அதுக்கப்புறம் பிறவியே வேண்டாம் அப்படின்னு அப்படி சொல்கிறோம் அது சொல்லுது சுத்த ச மலினா அழுக்கானது ரெண்டு வாசனை மலினா ஜென்ம ஹேத்து ஹேத்துகு மலினா அழுக்கு வாசனைகள் மீண்டும் மீண்டும் பிறவிகளை கொடுக்கும் பாவத்தை கொடுக்கும் பாவம் வந்து என்ன பண்ணும் அதான் வாசனைகள் செயல்களாக மாறும் செயல்கள் நல்லது கெட்டதாக இருக்கும் அதுக்கு பாவ புண்ணியமாக இருக்கும் விளைவுகள் சுகதுக்கமாக இருக்கும் இப்போ மலினா ஜென்ம ஹேத்துகு ஷியாத் சுத்தா ஜென்ம விநாசினி ஜென்ம சுத்த வாசனைகள் ஜென்ம விநாசினி ஜென்ம ஜென்மாவை நாசம் பண்ணக்கூடியது நட்பு உங்கள் சத்தங்கத்தை பொறுத்த வச்சு சத்தங்கத்துக்கெலாம் யார் வர முடியும் புண்ணியாத்மாக்கள் தான் சத்தங்கத்துக்கு வர முடியும் சத்தங்கம் முடிக்குமா வேறு ஏதாவது சங்கம்னா போவான் கடைக்கு போவான் அங்கே எங்கேயாவது க்யூவில் போய் நிற்பான் ஞாயிற்றுக்கிழமையில் க்யூவில் நிற்பான் அதெல்லாம் என்னது அதெல்லாம் ஜென்ம 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 ஹேத்து நிறைய ஜென்மம் இருக்கு இதே மாதிரி ஆடா நீ போகிறப்ப அது ஒன்று சாப்பிடும் மாடா நீ போகிறப்ப அது ஒன்று சாப்பிடும் கோழியாக நீ போகிறப்ப அது ஒன்று சாப்பிடும் இதெல்லாம் இருக்குது பகவத்கீதை இருக்குது உலக நாடுகள்லாம் அதை யூனிவர்சிட்டியில் வச்சுருக்கான் சிலபஸாக இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் என்னமோ சொல்கிறோம் சுருக்கமாக சொல்கிறோம்னா சுத்த வாசனை நீங்கள் சாப்பிட்லாம் அது சாப்பிடக்கூடாதா நீங்கள் சாப்பிட்லாம் அது அது உங்களை சாப்பிடக்கூடாதா நீ எதை செய்கிறாயோ அதே ஆகிறாய் இந்த பயம்லாம் இருந்தால் நீ தொடுவியா பாப்பியா நீ தோலை உரிக்கினா அது ஒன்று தோலை உரிக்கும் அது தோலை உரிக்கும் போது நீ பக்கத்தில் நின்னா உன் தோலை உரிக்கும் போது அது பக்கத்தில் நிற்கும் அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எல்லாம் சரியாக வரும் கூட்டி கழிச்சு பாருங்க எல்லாம் சரியாக வரும் அதான் மறுபிறவி வேணுமா வேணாமாங்கிறது வாசனைகளை பொறுத்து தான் வாசனைகள் வரும் போகும் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அறிவுள்ளவன் தப்பிச்சுக்கிறான் அதான் ஞானம்னு பேர் அறிவு இல்லாதவன் அது பின்னாடியே போய் பள்ளத்தில் உளுந்து கிடக்கிறான் காப்பாற்று காப்பாதுன்னு கத்துறான் இதுதான் அந்த மந்த மந்திரத்தில் சுத்த வாசனை பிறவி தெரிக்க அசுத்த வாசனை பிறவி தருகிறது சுத்த சுத்த வாசனை பிறவி அறிக்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன் வேவாக நினச்சிக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குங்க உங்களுடைய எல்லா செயல்பாடுகள்லேயும் ஒரு லிங்க் இருக்குது நீ என்ன பண்ணுறியோ அதுவே ரிட்டர்ன் ஆகும் புரியுதில்லை நீங்கள் என்னமோ நமக்கு நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் நான் ஒன்று அனுபவிச்சிடும் அது நான் புரிஞ்சுக்கணும் அஞ்ஞான சுகணாகாரா கண அகங்கார ஷாலினி புனர் ஜன்மகரி புரோக்தா மலினா வாசனா புதேகி அஞ்ஞான இந்த அறியாமையினால் சுகணாகார கண அடர்ந்த இருட்டு இருட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்குது ஒரே அடர்ந்த இருட்டை கும் இருட்டுன்னு சொல்லணும் அதுமாரி கன அகங்காரம் நம்மகிட்ட இருக்கிற அகங்காரமாக தலைவிரிச்சு ஆடுது பயங்கரமான அகங்காரம் ஷாலினி இதெல்லாம் உடைய உடைய நாம் இப்படி இருக்கிறதுனால இது வந்து மலினவாசனான்னு பேர் அகங்காரமும் அறியாமையும் மலினவாசனம் அறியாமைக்கே விளக்கேற்றணும் ஞானம் அகங்காரத்துக்கு அதே தான் ஞானம் இப்போ நாம் ஏதாவது செய்கிறோமா இந்த உலகத்தில் நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா நம்மளை வச்சு அது செய்யுது அதுதான் சத்தியம் இது இது ரொம்ப ரொம்ப இதுதான் ஞானத்தினுடைய உச்சம் ஈசா வாசம் இதம் சர்வம்னு முதல் உபநிஷத்துலேயே நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கணுமோ அத்தனையும் சொல்லிடுச்சு இந்த முதல் லைனே முடிஞ்சு இங்கே இருக்கிறது எல்லாமே இறைவன் தான் ஒன்லி காட் வி டோன்ட் ஹாவ் மெனி காட்ஸ் We don't have one God. We have only God. We are within it. புரியுதா அவருக்குள்ள தான் நாம் இருக்கிறோம் அவர் தான் செய்கிறார் நம்மளை வச்சு அவர் செய்கிறார் நம்மளை வச்சு பார்க்குறார் நம்மளை வச்சு நடக்கிறார் நம்மளை வச்சு எடுக்கிறார் எல்லாம் சங்கல்பத்திலேயும் நடக்குது எப்போ தூங்கணும் எப்போ ஏந்துக்கணும் எப்போ அழுகணும் எப்போ சிரிக்கணும் அப்போ நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதா ஒன்றுமே செய்ய முடியாது
அப்போ எங்கள் வாழ்க்கையே இப்படி தானே, அதான் அவன் வாழ்க்கை. இதெல்லாம் கேட்குறதுக்கு காமெடியாக இருக்கும். நீ என்ன செய்யணும், நீ சத்தில் நிற்கணும், அதுக்கு தான் சத்தில் நில்லுங்கிற என்னையே நினச்சிக்கிட்டு. எல்லா கடவுளும் சொல்லுதா இல்லையா, நல்லதே நினைங்கோ இல்லைனா என்னையே நினைன்னு சொல்லும், என்ன சரணாகதி கொள்ளுன்னு சொல்லும். ஏன் நீ அதையே நினச்சிட்டு இருந்தா அது என்ன நடத்துதுன்னு நமக்கு தெரியும். நம்ம அதையே நினச்சிட்டு இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. எல்லா கேரக்டரும் அதுதான், எல்லா செயல்பாடுகளும் அதுதான். உங்களை வச்சு 10 பேருக்கு பாடம் நடத்திடும், உங்கள் வாழ்க்கையை வச்சு 100 பேருக்கு பாடம் நடத்திடும். அப்போ நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியும். நீ என்ன செய்ய போகிற, உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ வேணால் செஞ்சு பாரு, செஞ்சு பார்த்துருந்தா இந்நேரம் எவ்வளோ செஞ்சுருப்பேன், உன்னால் முடியும்னா. அப்போ நீ ரொட்டீன் ஒர்க்கை கரெக்டாக செஞ்சுட்டே வரணும். புதுசாக ஏதாவது செய்யணும்னா பர்மிஷன் வாங்கணும், வாங்கிக்கிட்டே என்ன பண்ணணும், தவம் பண்ணணும். தவம் பண்ணுனா ஏதாவது செய்யலாம். அப்போ தவம் நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு 3 தவம் பண்ணுவோம், அதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். படிப்புக்கு ஒரு தவம், வேலைக்கு ஒரு தவம், கல்யாணத்துக்கு ஒரு தவம், வேறு என்ன நீ தவம் பண்ண போகிற, இதை கண்டுபிடிக்க போறியா? வாட்டரில் பெட்ரோல் எப்படி கண்டுபிடிக்கிறது, சூரிய வெளிச்சத்தில் வண்டியெல்லாம் எப்படி ஓட வைக்கிறது, ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் இது வரைக்கும். அப்போ நீ என்ன செய்ய போகிற, ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு ஊரு கதையெல்லாம் பேசிட்டு வெந்தது வெந்ததை உண்டு விதி வந்தால் சாக போகிற. என்ன நடக்குதுன்னா அது தெரிஞ்சுட்டு செத்துப்போ அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்கள், சுகணாக்காரனா இருட்டு அஜானம், கன அகங்காரம்னா சொல்ல எல்லாம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன். செக்கு கொடுத்தேன் பொண்ணுட்ட, சரி அவளே போய் இதெல்லாம் பண்ணி எல்லாம் பேங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரட்டும். ஆனால் செக்கு கொடுத்தேன்னு எல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்டா, எல்லா கேள்வியும் ஏமா உனக்கு செக்கு கொடுக்கறது பெரிய விஷயம், இதை போடுறதுக்கு நீ இவ்வளோது செக்கை டெபாசிட் பண்ணுறதுக்கு இவ்வளோது கேள்வி கேட்குற, அந்த செக்கு உனக்கு எவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்குங்கிற ஒரு நிலை ஒன்று இருக்கு. நீ அந்த செக்கு டெபாசிட் பண்ணுற, உன்னோடய அக்கௌண்ட்டில் பணம் டெபாசிட் ஆனோடனே உன்னுடைய காலேஜ் ஃபீஸுக்கு நீயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க, உனியா இண்டிபெண்ட் தான் லைஃபு. எல்லாத்தையும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும், வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும், சாட்சி ஸ்வரூபமாக இருக்கணும். எங்கேயாவது பிறல்றாங்களா விழுறாங்களா எழுந்துக்கிறாங்களா எல்லாத்தையும் கூட நின்று பார்க்கணும், ஆனால் ரிமோட்டில் நின்று பார்க்கணும், கூட வேடிக்கை கூடாது. நம்ம எண்ணங்கள் அவங்க கூட இருக்கணும், அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ அதை வந்து மாறலாம் என்னன்னு தேவையோ அது நமக்கு தெரியும், அப்படியே விட்டுற மாட்டோம், தனியாக விடுவோம் விடாமல் விடுவோம். புரியுதா? அது மாதிரி தான் கற்றுக் கொடுக்க முடியும், அதுதான் அது காலில் காலம் ஃபுல்லாக நிற்கும். இனிமேல் செக் டெபாசிட் பற்றி யார்ட்டையாவது கேள்வி கேட்குமா? வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேன், எல்லாம் என்னது தங்கால தான் நிற்கிறது இண்டிபெண்ட். அதான் வந்து உதவி சரண வேண்டாம்னு சொல்ல வேணாம், உதவி செஞ்சால் ரைட்டு, யாரையும் டிபெண்ட் பண்ணி நிற்காதேங்கிறதா, நம்ம வேலை நிற்கக்கூடாது, யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம வேலை நிற்கக்கூடாது. இறைவனுக்காக காத்திருக்கலாம், வேறு யாருக்கும் காத்திருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்ப அஞ்ஞானமும் அகங்காரம், நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு, நான் செய்யறேன் நான் செய்யறேன் ஒன்றும் கிடையாது, ஒன்னால் செய்து அது ஒன்ன வச்சு செய். எத்தனை உனக்கே தெரியாம ஒன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ரோல்ல நீ ஒரு முக்கியமான, அந்த டிராமால நீ ஒரு முக்கியமான ரோல், உனக்கே தெரியாம அது நடிச்சிட்டு இருப்ப. வெளியிலேருந்து பார்த்தா தானே தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு சீரியல் டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லார் லைஃப்லையும். அது தெரிஞ்சால் சுகம், தெரியலன்னா குழப்பம், மாற்றி செஞ்சால் விபரீதம். கன அகார கன அகங்கார இது ரெண்டும் என்ன பண்ணுது, புனர்ஜென்ம கறி, மீண்டும் ஜென்மத்தை கொடுக்கிறது கொடுக்கிறது. எது அதுக்கு காரணம், மலின வாசனா, அதான் புனர்ஜென்மகரி என்று புதேகி புரோக்தா
புதைகின புத்திசாலிகள் ஞானிகள் புரோக்தா கூறுகிறார்கள். என்ன என்ன சாரம்? அஞ்ஞானத்தால் அகங்காரம் ஏற்பட்டு அசுத்த வாசனையால் மீண்டும் பிறவி எடுப்பதற்கான விதையை தனது சுரூபத்தில் நின்று எரித்து முக்தி அடைய வேண்டும். இப்போ நாம் நம்மளுடைய சொரூபம் நம்ம இப்போ நீங்கள் நம்ம இப்போ எல்லாமே நாங்கள் எங்களை வச்சு செய்து நாங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சத்தில் நில்லு, சத்தியாக நினச்சிக்கிட்டுரு. எப்போ பால் எப்போ வரும் கேட்ச் பண்ணி பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம எப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம், ஆகாயத்தை பார்த்துருப்போம்னா பால் உன் தலைக்கிட்ட உன் கைக்கிட்ட வந்து போகும், உன்னை வச்சு செஞ்சுட்டு போயிடும். புரியுதா? அது வரதுக்கு முன்னாடியே காத்துட்டு இருக்கணும். அப்போ நீ ஒன்றில் நினச்சிட்டு இருக்கணும், பால் எப்போ வேணாலும் வருங்கிற மாதிரி சுவாமி நமக்கு எப்போ வேணாலும் ஆசீர்வதிப்பார்னு அந்த ஒன்றையே கண் திறந்ததுலேருந்து கண் அது ஒன்றையே நினச்சிட்டு பாக்கியெல்லாம் க்ளீனாக நடக்கும், சரியாக நடக்கும், தானாக நடக்கும். எல்லாம் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை புரியாததுனால தான் ஏகப்பட்ட குழப்பம். நீ செஞ்சாலும் செய்யாதுனாலும் அது ட்ராமாவை அது கரெக்டாக நடத்தி முடிச்சிடுது. நீ செய்ய மாட்டேன்னா வேற ஒரு ஆளை வச்சு செஞ்சிடும். அது இருக்குமா? அது ஒரு பெரிய யந்திரம். உலகங்கிற எவ்வளோ பெரிய யந்திரம் அது, எவ்வளோ மெக்கானிசம். ஒருத்தன் மோதிக்கலையே, ஆச்சரியமாக இருக்க. ஒருத்தன் மோதிக்கிறானே, இவ்வளோ கூட்டம் இருக்குது. எய்தாப்பில் வரவன் எய்தாப்பில் வரவன் டைரெக்டாக மோதிக்க வேண்டாமா? மோதிக்கலையே, கரெக்டாக இப்படி ஒதுங்கி போகிறான், அவன் ஒதுங்கி போகிறான். ஒரு வாட்டி தெரியாமல் மோதிக்கிட்டால் கூட அடுத்த முறை மோதிடக்கூடாதுங்கிற இதில் கரெக்டாக போகிறான். எவ்வளவு ஆட்சி, எவ்வளவு சூட்சமம், எத்தனை கிரகங்கள், எத்தனை ஸ்டார்ஸு, எத்தனை வண்டி, எத்தனை காரு, எத்தனை பைக்கு, எல்லாருக்கும் எரிபொருள், வாட்டரு, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, மனைவி, மக்கள், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறானே இறைவன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு அஞ்சு பேரை வச்சு ஒரு ஃபேமிலியாக மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு எலி இந்த பக்கம் ஓடுது, ஒன்று சாப்பிட்றேங்குது, ஒன்று 2:30 சாப்பிட்றேங்குது, ஒன்று 1 மணிக்கு தான் சாப்பிடுவேங்குது, நான் இன்றைக்கி சாப்பிடவே மாட்டேங்குது, ஜூஸ் சாப்பிட்றேங்குது. சொல்லுதா இல்லையா? ஆனால் எத்தனை கிரகங்கள் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ள, அதையே சமாளிக்க முடியல. அப்போ என்னாச்சு? நாம் சொரூபத்தில் நிற்கணும், அதான் நம்மளுடைய ஒரே வேலை, உத்தமமான வேலை. ஒரே வேலை, உத்தமமான வேலை என்ன? உன்னுடைய சொரூபத்தில் நீ நிற்கணும். ஆஃபீஸில்னா உன் டேலண்ட்டு, பாக்கி எப்போதும் உன் சொரூபம், உன் சொரூபம் தான் உன் டேலண்ட்டு. உன்னுடைய டேலண்ட்டு தான் அறிவு, அறிவு தான் பிரம்மம். இல்லை நான் அதை விட்டுட்டு நான் இதை பண்ணுறேன்னு பண்ணி பாருங்க, அதான் அங்கே இருக்கிற பாயிண்ட். உள்ள ஒரு ஜோதி இருக்கு, அதை சொல்லுது. புனர்ஜென்ம அங்குர ஜத்வா ஸ்திதிகி சம்பிருஷ்ட பீஜவத்தை பகுசாஸ்திர கதா கந்தா ரோமன் தேன விருத்தை வைக்கும் அன்வேஷ்டியம் பிரத்திய பிரயத்தனேன மாறுதே ஜோதிரந்தரம். புனர்ஜென்மாங்குரம், மீண்டும் மீண்டும் பிறகுற விதையை போட்டுட்டு போகிறப்பைய புனர்ஜென்ம அங்குரம், திரும்ப திரும்ப மறுபடியும் பிறக்கிறதுக்கான விதையை போடுற. என்ன பண்ணணும் நீ? முதல்ல சம்பிருஷ்டம் பீஜவத்தை, அந்த விதையை முதல்ல வருத்தடி இந்த ஜென்மாலேயே. குரு அப்படியே ஞானாக்னினால் அந்த நெருப்பை, அந்த விதையை நெருப்பால் ஞானாக்னினால் வறுத்து எடுத்துட்டீன்னா அதான் இப்போ நம்மளுக்கு எஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் என்ன பண்ணணும்னா இதை தான் செய்யணும். இறைவனை பிடிக்கணும், இறைவனோடு 2.5 கலக்கணும், பாக்கியெல்லாம் செகண்டு தேடுங்கிற ஒரு புத்தி இருந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பில் எங்கேயுமே குழப்பம் இருக்காது, துன்பம் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, உங்களுடைய டார்கெட்டை நோக்கி அழகாக போயிட்டுருப்பீங்க. ஏன்னா பாக்கியெல்லாம் செகண்டு தேடு போர்த்து தான், எது ஃபஸ்ட்டோ அது மட்டும்தான் மெய்ப்பொருள், பாக்கியெல்லாம் மித்தியா. எந்த ஒன்று நீ நினைக்கணுமோ அதை நீ நினைக்காம எதெல்லாம் நினைக்கக்கூடாதோ அதெல்லாம் நினச்சிட்டு கிடக்குறல்ல, எதை நினைக்கணுமோ அதை நீ பிரியாரிட்டி கொடுத்து அதை மட்டுமே நினச்சிட்டு இருந்தா நீ பாக்கி இருக்கக்கூடிய 99 பின்னணி வரும். அந்த ஒன்று தான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் ஒன்றுக்கு தான் உன்னுடைய வாழ்க்கை, எனர்ஜி, டைம் எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்கு தான் நீ வந்திருக்க. நீ அதை பண்ண மாட்டேங்கிறதுனால தான் வெளியில் வச்சு செய்யுது.
புரியுதா? ஒன்று என்ன நம்மளாம் வச்சு செய்ய முடியும், எப்படிலாம் வச்சு செய்ய முடியும், அத்தனை ரூட்டீன் போடுது மாயை. மாயை என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டும். ஏன் யாருக்கு தெரியுமில்ல இந்த கதி? மாயையில் சிக்கிறவன் யார் தெரியுமில்ல? தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிற்க விருப்பம் இல்லாதவன், தங்குள்ள தானாக இருக்கிறது போர் அடிக்குதுன்னு சொல்கிறான்ல, தங்குள்ள தானாக இருந்தால் ஆனந்தமாக இருக்கும், போர் அடிக்காது. தன்னை விட்டு வெளியில் வந்தால் தான் போர் அடிக்கும். தங்குள்ள தானாக நிற்கிறவனுக்கு மாயை எந்த சொன்ன இல்லையா, மாயை கிரகம் ஜாதகம் எந்த கர்மமும் வேலை செய்யாது. தான் இருக்கிற இடத்த விட்டு நம்ம வெளியில் வரும்போது தான் இத்தனை. ஏன் அப்போ வெளி வேலைகள் செய்வே? வெளி வேலையெல்லாம் செய்ய, இருக்கிற இடத்துல இருந்தே செய். அது முதல்ல வந்த வேலையை முடிச்சிட்டியா? வந்த வேலையை முடிச்சிட்டியா? அந்த வேலையே என்னன்னு தெரியாது முதல்ல. புரியுதா? சூக்ஷ்மம் புரியுதா? நாம் இருக்க வேண்டிய இடம் அதுதான், அதுதான் செய்யணும், அதை தான் செயல்படணும். அதில் நீ இருக்க இருக்க உனக்கு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் உனக்கு புரியும். அப்போ கரெக்டானதை மட்டும் செய்வேன், தவறானது உங்ககிட்டக்கே வரவே வராது, வாய்ப்பும் இருக்காது, நேரமும் இருக்காது. அங்கே டைம் எனர்ஜி மணி செலவே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கவலை துக்கம் பயம் குழப்பம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, இருக்காது. அதுதான் இந்த புனர்ஜென்மாங்குரம் சம்பிருஷ்டம், நன்றாக வறுத்தெடுக்க வேண்டும். எப்படி வறுத்தெடுக்கணும்? இந்த சிரவணம்தான் அதுக்கு அக்னி, சிரவண மனன நிதித்தியாசனம்தான் அக்னி. அதனால் அந்த பீஜத்தை வறுத்தெடுத்துட்டா என்ன நடக்கும்? தியக்துவா, உன்னுடைய அகங்காரம் நான் செய்கிறேங்கிற அறிவு போயிடும். என்னால் செவிக்கப்படுகிறது, எனக்கு பின்னாடி ஒரு சக்தி என்ன பூரணமாக இயக்குது, என்னை ஏன் தவறாக இயக்குது வேணால் நீ கேள்வி கேட்கலாம். என்னை ஏன் நல்லாவே இயக்காமல் தவறாக இயக்குதுன்னா அது உன்னுடைய சித்தத்தை எடுத்து பார்க்கும். வாசனைகள் இவ்வளோ நெகட்டிவ் இருக்குப்பா, இவ்வளோது பாசிட்டிவ் இருக்குப்பா, அதுலேருந்து உனக்கு இவ்வளோ வந்திருக்கு, இப்போ உனக்கு இவ்வளோ கொடுக்க போகிறேன், அதில் உன்னுடைய அறிவை பயன்படுத்தி சரியானதை செய் தப்பானதை விட்டுடுன்னு அது சொல்லும். அப்போ தான் நாம் செய்கிறத அங்கே சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா ஒரு கர்மாவும் இருக்காது. அறிவு நின்று வேலை செய்யும். இப்போ நம்ம தவறு எது சரியானு வேகமாக போயிடுறோம், வேகமாக செயல்படுறோம் எல்லாத்துலேயும். இதுதான் சூட்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம அறிவுக்குள்ளே போகணும். அறிவுக்குள்ளே போனவனுடைய லைஃப்பும் மேன்மையாக இருக்குது. டாப் டென்ல இருக்கான், அவன் தான் இருக்கான், வெஜிடேரியன் தான் இருக்காங்க. அதுக்கு மூல காரணம் பிரம்மஞானம். எந்த ஒன்றை அறியணுமோ அதை அறிஞ்சாங்க, பல ஜென்மாவாக அறிஞ்சு. சில பேர் விடுதலைக்கு முயற்சி பண்ணலாம், சில பேர் இந்த லௌகிக இன்பத்தை தூக்கணும் முயற்சி பண்ணலாம். அதுலேயும் ஒரு ஞானத்தோடு செயல்படுறாங்க. பேச்சு, செயல்பாடு, நடவடிக்கை, வாழ்க்கை தரம், வருமானம், சுகபோகங்கள் எல்லாம் மேன்மையாக இருக்குது. தியக்துவா, அந்த அகங்காரத்தை விட்டு விட்டு ஸ்திதி, இந்த வருத்த ஸ்திதியில் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ஸ்திதியாக இருந்து ஸ்வரூபத்தில் இருந்து பகு சாஸ்திர கதா கந்தாக ரோமந்தேனு விருத்தே வைக்கும் இருந்து அதை நீ அந்த வாசனையை கடக்கணும். ஒரு பாயிண்ட்டு அதனுடைய கண்டினியூட்டிலேயே பல சாஸ்திரங்கள் படிக்கிற இதெல்லாம் வந்து அன்வேஷ்டயம் பிரத்யேனேன மாருதே ஜோதி ரந்தரம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை அறியாமல், ஜோதி உள்ள ஒரு ஜோதி இருக்கு இல்லையா, அந்த ஜோதியை அறியக்கூடிய அறிவை படிக்காமல், கற்காமல், அறியாமல், உணராமல் இத்தனை புத்தகங்கள் படித்த என்ன பிரயோஜனம்? பகுசாஸ்திர கதா, இத்தனை கதை கேட்டு என்ன பிரயோஜனம்? இது உங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா இது வந்து நம்ம கதை சொல்லலை, ராமாயண மகாபாரதம் மாதிரி. ராமாயண மகாபாரதம் என்னது? தத்துவங்களை தான் கதையாக சொல்கிறாங்க. இவன் கதையை பிடிச்சிக்குவான், தத்துவத்தை விட்டுருவான். அதை நாம் உபநிஷத்துக்கு போகிறவங்க, வேதாந்தம் போகிறவங்க கதையே சொல்ல மாட்டாங்க. கதை சொன்னாலும் உட்பொருளை பற்றிய கதை தான் சொல்லுவாங்க. உட்பொருள்னா என்னது? மெய்ப்பொருள் உள்ளே இருக்குது, பிரத்யக் ஆத்மா எல்லார் உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எப்படி இருக்கு? ஜோதி அந்தரம், உள்ள ஜோதியாக இருக்கிறது.
பிரயத்தனை நன்றாக முயற்சி செய்து மாருதே அன்வேஷயம் அதனை தேடு அதனை தேடு அதனை தேடு. என்ன சாரம்? பல சாஸ்திரங்களை படித்து அசை போடுவதால் என்ன பயன்? உள்ளே போ, நன்றாக தேடு. இப்போ எல்லாம் சிரவணம் ஆனதுக்கப்புறம், மனநம் ஆனதுக்கப்புறம், நிதித்தியாசனம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நிதித்தியாசனமும் தியானமும் ரெண்டு கண்ணாக நீங்கள் செயல்படணும். ரெண்டும் நல்லா உயிர் பெற்று ஸ்வரூபத்துக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற தருணத்தில் அதை அப்படியே பரோபகார்த்தமாக மாற்றுனீங்கன்னா வாழ்க்கை மேன்மை பெறும். நான் எல்லாம் அடைச்ச பிற்பாடு நான் பரோபகார்த்தம் பண்ணுறேங்கிறது ஒரு கேட்டகரி. நம்ம போகிற மார்க்கத்திலே பரோபகார்த்தம் பண்ணிக்கிட்டே போகிறது ரொம்ப எளிமையாகும். அடியேன்னு அப்படி தான் மேலே வந்தேன். பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும். ஒரு பாட்டியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு வரேன்னா போயிட்டு வரேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போக மாட்டேன். பக்கத்து வீடு எய்த வீட்டில் ஒரு பாட்டிமா சொல்லிட்டானா அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, சில நேரத்தில் அடிப்பாங்க. நம்ம வீட்டுக்கு இங்கே சாப்பிட்டுட்டு ஊருக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி சொல்லியிருக்கா இங்கே சார், அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மறந்து போயிட்டேன், ஞாபகத்துக்கு வர மாட்டேது. அது மாதிரி அது சின்ன சின்ன ஹெல்ப்பை பண்ண பண்ண மனசு நல்லா விரிவடையுங்க, மனசு விஸ்தாரமாக இருக்கும். இப்போ எல்லாம் பாருங்கள், தாமரைப்பூ மாதிரி இருக்குது, வாழைப்பூவை போய் சுண்டைக்காய் மாதிரி இருக்குது எல்லாருக்கும் மனசு. என்ன காரணம்? அது வளர்றது, அது அது மலர்ந்தால் தானே சந்தோஷம் வரும். இருதயம் மலர்ந்தால் தானேப்பா சந்தோஷம் வரும். அது எதனால் மலர்? புண்ணியத்தினால் மலரும், சத்சங்கத்தினால மலரும். அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய அந்தரத்தம் ஜோதியை அன்வேஷ்டவ்யம், அன்வேஷ்டவ்யம் நன்றாக தேடு, நாடு, ஓடு, தேடி உள்ளே உள்ள சுடரோடு இரண்டரை கலந்து போ மாருதி அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்புறம் 124வது மந்திரம், தர்சன அதர்சன ஹித்வா சுயம் கேவல ரூபத்தக ஏ ஆசே கபில சாதுர் பிரம்ம ச பிரம்ம வித்து சுயம். தர்சன அதர்சன, இப்போ கண்ணு பார்க்குது, இது ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காங்க. தர்சனம் மட்டும் சில, காது கேட்குது, வாய் பேசுது, கால் நடக்குது, இந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு நான் பார்த்தேன் பார்க்கல அது இது எல்லாம் விட்டுவிட்டு நீ இருக்க வேண்டிய கேவல ரூபம், உன்னுடைய சொரூபம் இது சத்து, அதில் நில்லு. அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பண்ணேன், இதை பேசினேன், பே எல்லாம் வெட்டிக்கல தானே, பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏன் எதுக்கு பார்க்குற நீ? நித்தியா, அது தோன்றும் நிற்கும் மறையும். எதெல்லாம் இப்போ உங்கள் கூட சேர்ந்துச்சோ அதெல்லாம் 50 வயசுக்கு மேலே ஒன்று ஒன்றா உன்னை விட்டு விலகும். இல்லை இல்லை, நான் போக விட மாட்டேன், எங்கள் பாட்டிம்மா நான் கெட்டியமாக பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு, நான் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு டம்ளரில் கொடுப்பான், இதான் உங்கள் பாட்டிம்மான்னு. இப்போ நீ வச்சுக்கோ, பத்து காலம் புள்ள நெத்தியில் இட்டுக்கோ. எல்லாம் ஒன்று ஒன்று என்ன ஆகும்? போயிடும். நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கிற மாதிரி தெரியும், சேர்ந்தால் இல்லை, தனியாக தான் இருக்கும். தனியாக தான் இருக்கிறோம், தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். அதுக்குள்ளே பிரம்மத்தை பிடிக்கணும். பிரம்மம் தான் நமக்கு ஆதாரம். எத்தனையோ அப்பா அம்மா வந்தாச்சு, எத்தனையோ தாத்தா பாட்டி வந்தாச்சு, எத்தனையோ உறவு முறைகள் வந்தாச்சு, எல்லாம் எங்கே போச்சு? இத்தனை ஜென்மாவில் விடுங்க, இந்த ஜென்மாவில் இருந்ததே எங்கே போச்சு எல்லாம்? நேற்று ஒருத்தர் சொன்னார், என் கிளாஸ்மேட் எல்லோரும் போயிட்டான் சொல்கிறாரு. என் வயசில் இருந்தவன், அவருக்கு இப்போ வயசு 59-60 வயசு நெருங்கிறார், என் கிளாஸ்மேட் எல்லாம் போயிட்டான் அப்படிங்கிறார். கொஞ்சம் உணச்சி பாருங்கள், கொஞ்சம் நம்ம செட்டு, நம்ம படிக்கிறப்ப நம்ம கூட படித்தவங்க போனவங்க வந்தவங்க ஊருக்கு போய் பார்த்தா ஒருத்தவன் கையை வெட்டி வச்சுருக்கானுங்க, ஒருத்தவன் கால் உடஞ்சிருக்கு, ஒருத்தவன் ஆள் சூசைடு, ஒருத்தன் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டான். எல்லாம் எல்லாம் கலைச்சி சிதறி அடிச்சிடுது, உண்டா இல்லையா? நினச்சி பாருங்கள், உங்களுடைய மலர் நினைவுகளை நினச்சி பாருங்கள். உங்களுடைய 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்போ தான் உங்களுக்கு உலகம் புரியும். அதுலேருந்து உங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போனாங்க பாருங்கள். அப்புறம் முன்னாடி இருந்த 1-10th இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளாஸ்மேட்ஸ்லாம் நினச்சி பாருங்கள், யாருக்குள்ளேயும் தொடர்பு கொள்ள முடியாது. நீங்கள் நீங்களே ஃபோன் போட்டாலும் 2 பேசுவோம், அப்புறமா வேலை இருக்கிறான்னு அப்புறம் பேசுகிறேன்பான். ஏன் அவன் பயங்கர பிஸியாக இருக்கான், நீ பிஸி தான், என்ன பிரயோஜனம்?
கேவல ரூபத்தை அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அதை பேசுனேன் இதை எல்லாம் வேஸ்ட்டு. கேவல ரூபத்தக சொரூபத்தில் அமர்ந்து ஏ ஆஸ்தே யார் இருக்கிறார்களோ கபிஷார்துல் சிறந்த ஆஞ்சனேயா அனுமனே அனுமனே ச பிரம்மவித்து சுயம் அவன் தன்னை பிரம்மமாக அறிகிறான் பிரம்மமாகிறான் சொரூபத்தில் நின்று சக பிரம்மவித்து சுயம் பிரம்மம் பவதி. என்ன யார் ஐம்புலன்களால் அறிதல் அறியாதது தர்க்கம் குதர்க்கம் அனைத்தையும் விட்டு தனது சொரூபத்தில் உள்ளே அமர்ந்து தியானிக்கிறானோ தியானத்தினுடைய சிறப்பு. நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாதான் இவங்களுடைய அனாவசியமான நிறைய வேலைகள் எனர்ஜி மணி டைம் எல்லாம் சேவ் ஆகும். நீங்கள் என்ன உட்காந்து தியானமாக பண்ண போகிறீங்க? 8 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணுறதுக்கு வழி சொல்லுது. 1 மணி நேரம் ஒழுங்காக பண்ணுனா 8 மணி நேரம் நல்லா கையில் இருக்கும். 8 மணி நேரம் பண்ணால் வாழ்க்கையே நம்ம கையில் இருக்கும். உனக்கு வேலைக்கு டைம் கொடுத்துருக்கு, தூக்குறதுக்கு டைம் கொடுத்துருக்கு, சத்துவ பண்ணதுக்கு டைம் கொடுத்துருக்கு, அதை உதாசீனப்படுத்துகிற. இப்போ முதல் முதல்ல 8 மணி நேரம் சாமி கும்பிடுமா நம்ம பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சா இல்லையா? தியானம் பண்ணுங்கள் 8 மணி நேரம்லாம் பத்தாது, விசாரம் பண்ணுங்கள் 8 மணி நேரம் பத்தாது, சிரவண மனன் நிதித்தியாசனம் பண்ணுங்கள் 8 மணி நேரம்லாம் பத்தாது. அதில் சத்துவகுணத்தில் 1 மணி நேரம் இருக்கணும்னு நினச்சாலே அதுவே பெரிய மெகா வெற்றி. கபிஷார்துல் யார் ஐம்புலன்களால் அறிதல் அறியாதது தர்க்கம் குதர்க்கம் அனைத்தையும் விட்டு தனது சொரூபத்தில் உள்ளே அமர்ந்து தியானிக்கிறானோ அல்லது நிதித்தியாசனம் செய்கிறானோ அவனே பிரம்மத்தை அறிகிறான், அவனே பிரம்மமாகிறான். இப்போ உங்களுடைய வாழ்க்கை ப்ரீசைஸாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. வேலை 10 வேலை செய்ய மாட்டேன், கரெக்டான எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலைக்கு பிரியாட்டி கொடுத்து முடியும். அனாவசிய குழப்பம் பயம் துக்கம் எங்கேயும் இருக்காது. நீங்கள் கொஞ்ச நாள் அதை நல்லா கூர்ந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்கள் மேலதிகாரிகள்லாம் உங்கள் பேச்ச அவங்கள தொட்டுரும். உங்கள் அங்கே உங்கள் வார்த்தையும் செயல்பாடுகளும் உங்கள் மேலதிகார தொட்டுரும். முதல்ல வேறு மாதிரி இருக்கும், இப்போ வேறு மாதிரி இருக்கும், மாறி போயிடும். சரி, இப்போ சில பேர் இருக்காங்க அவரை பற்றி சொல்ல, குரு இல்லாதவங்க சில பேர். ஆதித்ய சத்துரு அதி புத்திசாலி, தன்னை ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவராக நினச்சிக்கிறாரு. ஆதித்ய சத்துரு தன்னை சத்துரமாக நினச்சிக்கிறார், குரு இல்லை. வேதானு சர்வசாஸ்திரிய சாஸ்திரான்னு எல்லா சாஸ்திரியும் படிச்சுட்டார். 100 குருவை பார்த்தாச்சு, 1000 சாஸ்திரத்தை படித்தாச்சு, அநேக வழிகளில் போயாச்சு, அநேக சக போயாச்சு. பிரம்ம தத்துவத்தை பிடிக்க முடியல. பிரம்ம தத்துவம் நான் ஜானாத்தி, எல்லாம் போனார், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார், ஆனால் பிரம்ம தத்துவத்தை விட்டுட்டார். பிரம்ம தத்துவம் நான் ஜானாத்தி, பிரம்ம தத்துவத்தை அறியவில்லை. இது எப்படி உதாரணம் சொல்கிறாருன்னா, ஒரு குழம்புல சாம்பார் இருக்குல்ல, சாம்பாரில் நிறைய காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, இத்தனை போடுறீங்களே, எங்கே போடுறீங்க? வாங்கிட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு கீழே போடுறீங்க. இதெல்லாம் காய்கறிகளை போட்டு சாப்பாடு அரைப்பகுதி, காய்கறி கால் பகுதி, வாட்டர் கால் பகுதின்னு 3 டிவிஷனாக போட்டு கொடுத்தீங்கன்னா அது உடம்பு ஹெல்த். அத்தனை காய்கறி போட்டிங்கல்ல, போட்டுட்டு குழம்புலாம் வச்சிங்கல்ல, அந்த கரண்டி போட்டு கிண்டி விட்டிங்கல்ல, அந்த கரண்டிக்கு அந்த குழம்புடைய தத்துவம் தெரியுமா, சுவை தெரியுமா? கரண்டிக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு ஜடம். அது மாதிரி 100 குருவை பார்த்தேன், 1000 சாஸ்திரத்தை படித்தேன், பிரம்ம தத்துவம் தான் எனக்கு ஒன்றுமே புரிய அப்படின்னு அவனு சொன்னானா. என்ன காரணம், எதுக்கு இது, எதுக்கு எதுக்குன்னு கே, ஒன்றில் நில்லுதப்பான்னு ஏன்ப்பா கேட்க மாட்டேங்கிறீங்க? ஈஸியாக ஜெயிக்கிறத விட்டுவிட்டு ஏன்ப்பா அவசப்படுறீங்க? ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கு, அதை விட்டுட்டு சம்சாரிக்கு ஞான யோகம் ரொம்ப எளிமையான வழி, அவ்வளோதான் சொல்ல முடியும். நஜானாதி தர்மீன கரண்டி, பாக்க ரசம்னா குழம்பு,
அது என்ன சுவை அறியுமா? அறியாது. சுத்த விழிப்புணர்வு என்று அதீத விழிப்புணர்வு சில பேருக்கும் ஓவராக கண்ணு ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக போயிடுச்சு இப்போ அவருக்கு என்று நினைத்து குருவை நாடாமல் தன்னை அதிபுத்திசாலியாக்கி கொண்டு 100 குருவையும் 1000 சாஸ்திரங்களையும் படித்து பிரம்மதத்துவம் புலப்படவில்லை என்பது வீணே. கரண்டி குழம்பினுள் இருந்தாலும் சுவை அறியாது போல. அசுத்த உடல், உடம்பை நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கே நமக்கு வைராக்கியம் வந்துடும். ஏன்னா உலகத்திலேயே கேடு கட்டது நம்ம உடம்பு தான். 9 ஓட்டையிலையும் 9 அழுக்கு. ஆனால் கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா உண்மையை சொன்னால் நமக்கு பிடிக்காது, கசக்கும். ஆனால் அதான் உண்மை. உலகத்திலேயே கேடுகட்ட அசுத்தமான ஒரு வஸ்துனா நம்ம உடம்பு தான். அதே மாதிரி உலகத்திலேயே ரொம்ப புனிதமான ஒன்று இருக்குன்னா அதுவும் நமக்குள்ளே தான் இருக்குது. கடவுளுடைய நிலைமையை பார்த்தீங்களா? குப்பத்தொட்டியில் போய் வைரத்தை போட்டு வச்சுருக்கார். சொல்கிறது புரியுதா? மனசும் குப்பை, உடம்பும் குப்பை. ஆனால் அந்த தேகத்துக்குள்ள தேகின்னு ஒரு உயிர் புனிதமான, உலகத்திலே மிக புனிதமானது உள்ளே இருக்குது. அதை நாம் அடையணும். சுத்தமான பொருளாக இருந்தாலும் அது நமக்கு சாதகமாக இருக்குல்ல, சாதனமாக இருக்குல்ல, அந்த சாதனத்தை வெண்டு எடுத்தோம்னா அதில் கண்டதையும் போட்டு கண்ட மாம்சத்தையெல்லாம் போட்டு அது இன்னும் கொஞ்சம் அது தலையில் போட்டு உள்ளே ஒன்று உட்காந்துருக்குல்ல புனிதமானது, அது தலையில் போட்டு அபிஷேகம் பண்ணி அது கொஞ்சம் மயக்கம் வரட்டும், கொஞ்சம் ஆல்கஹால்லாம் போட்டு யார் உள்ள புனிதமானது ஒன்று இருக்குது தெரியுமா? தெரிஞ்சால் அதெல்லாம் பண்ணுவானா? அதே சொல்லுது அசுத்த உடல் ஸ்வதேக ஸ்வதேக ய புமான். எந்த மனிதன், புமான் மனிதன் புருஷன் சொல்லுவோம் இல்லையா, யக புமான் எந்த மனிதன், யார் எந்த மனிதன், ஸ்வதேக அசுத்த 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 சுச்சி கந்தேன். ஒரே நாத்தம் சொன்னால் நல்லா இருக்காது. எத்தனையோ என்ன ஃப்ளோரண்ட் அது என்னது இது போடுவாங்களே அக்கல்ல ஒரு இது அடிப்பாங்களே பெயிண்ட்டு சரி இது அது பேர் என்ன ஸ்ப்ரே அதெல்லாம் ஏன் அடிக்கிற நீ நல்லா ஜபம் பண்ணு ஒரு நாத்தமும் அடிக்காது சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் எப்படின்னு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கேடு கட்டது நம்ம உடம்பு தான். அடிக்கடி நம்மளுக்கு வைராக்கியம் வந்துடும், இந்த உடம்புலையாக இவ்வளோ ஆசைப்பட்டு வச்சுருக்கோம், இது பற்று வச்சுருக்கோம், பிறந்ததுலேருந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கிறோம், போதா? அது உங்களுடைய வாசனை, அது வாசனையாக இருக்கணும், அது நாத்தமாக இருக்குது. உள்ளே இருக்கிறத புனிதமாக இருந்து புனிதப்படுத்தினீங்கன்னா, ஜபமோ தபமோ தியானமோ ஞானமோ இருந்தீங்கன்னா அது நாராது. இதை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கேன் முன்னாடி, அதுங்க இப்போ நான் திரும்ப பேச விரும்பலை. அதனால் உன் உடம்பே ஒரு எடுத்துக்காட்டு. உலகத்திலே அசுத்தமான பொருள் நாம தாங்கிற அறிவு இருந்தால் உனக்கு இன்னொருத்தவங்க கெட்டதுன்னு சொல்லவே வேண்டாம். வைராக்கியம் வர்றதுக்காக இந்த உடம்பு மேலே ரொம்ப பற்று வைக்கக்கூடாது இல்லை, அதுக்கு சொல்கிறேன் ரொம்ப பற்று வைக்கக்கூடாது. உடம்பு தான் வாழ்க்கைன்னு வாழக்கூடாது. சாப்பாட்டிலே இருக்கானா இல்லையா? அன்னமய கோஷத்துலேயே சூழ உடம்புலேயே இருக்கான். இன்னும் சூட்சும உடம்புக்கு போகல, காரண உடம்புக்கு போகல, 3 உடம்பையும் கடக்கணும். இவர் இப்போ சாப்பிட்ட சாப்பாடுக்கே சூழ உடம்பையே இன்னும் 1000 வருஷத்துக்கு தாண்ட முடியாது போல இருக்கு. ஏன்னா கண்டினியூ சாப்பிட்றான்ல, உடம்பு பற்றணும். எதுக்கு எதுக்கு இப்போ ருசியாக இருக்கிறத சாப்பிடணும் எதுக்கு நினைக்கிறான்? இந்த உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை கிடைக்கும். ஸ்வதேக அசுத்த சி கந்தேன்னு நாத்தம் அடிக்குது. அப்பயும் அதை விட மாட்டான். நான் விரஜத்தை அதுலேருந்து கூட அவனுக்கு வைராக்கியம் வரலன்னு சொன்னான், வரலன்னு சொன்னான். தசிய அவனுக்கு கிம் கிம் உபதேசியத்தை யாரை காமிச்சு உபதேசம் பண்ணுறது? அவன் உடம்புல இவ்வளோ நாத்தம் அடிக்குதுன்னு அவனுக்கே தெரியும். அது அவன் அறியலைன்னா அவனுக்கு வேற ஒரு நாத்தம் பிடிச்சதை கொண்டு வந்து இதான்ப்பா உடம்புடைய நிலைமை. இப்போ போயிடுச்சு வச்சுக்கலாம், உள்ள சித்து வெளியில் கிளம்பிடுச்சு வச்சுக்கலாம்,
ஃபோர் ஹவருக்கு மேலே வைக்க முடியாதான். இந்த உடம்புடைய ஸ்மெல்லு வெளியில் ரொம்ப வேகமாக பரவிடும். ஆக என்ன மாதிரி கேள்வி கேட்டு பாருங்க. அவனுக்கு கிம் உபதேசியத்தை எந்த உடம்பை காமிச்சு உடம்புடைய நிலைன்னு இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அசுத்த உடலை பற்றி சொல்லுது. தனது நாற்றம் பிடித்த உடலிலிருந்தே எந்த மனிதன் உடல் பற்றை விடவில்லையோ அவனுக்கு வேறு எந்த காரணத்தை சொல்லியும் வைராக்கியத்தை வர வைக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குது. யாரை பார்த்து கேட்குது? குருவை பார்த்து கேட்குதா? யாரை பார்த்து கேட்குது? சரி, உயிர் புனிதம். இது உடம்பு எப்படி ஆச்சா? உயிரை பற்றி சொல்லுது. அத்தியந்த மலினோ தேகம் உலகத்திலேயே கேடுகட்டது, அத்தியந்த மலினம், மிகுந்த அழுக்கு வாய்ந்தது. ஆனால் தேகிச்ச அத்தியந்த நிர்மலக, உள்ள தேகம் இருக்குது, தேகின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேகி அத்தியந்த நிர்மலம், மலமல்லது, மலமற்றது, தூய்மையானது, புனிதமானது. உபய அந்தரம் ஞாத்வா, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடை, அந்தரத்தை, ரெண்டு பேர்த்து ரெண்டு புனிதத்துக்கும் புனிதமற்ற தன்மைக்கும் உள்ள வேறுபாடை ஞாத்வா அறிந்து கஷ்ய சௌச்சம் விதியத்தை, அவங்களுக்கு சுத்தத்தை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சுத்தத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். எனக்கெல்லாம் அப்படி தான் பட்டுச்சு. நல்ல உடம்பு எப்படி கேடுகட்டதாக இருந்தாலும் அதுக்குள்ளே தான் இறைவன் இருக்கான். அப்போ அந்த மலமான உடம்பை வச்சு புனிதமான இந்த பிரம்மத்தோடு சேரணும், இதுதான் சாதனம். ஏன் இப்படி ஒரு மாறுபாடு? கடவுள் ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எந்த கஷ்ய சௌச்சம் விதியத்தை, எந்த சுத்தத்தையும் கூட அவசியம் இல்லை. அறிந்தால், அந்த சுத்தத்தை அறிந்தால், பிரம்மத்தை அறிந்தால், உடம்பை நம்ம தெரிஞ்சிடும். குளிக்கலைன்னா ஒரு நாளைக்கு அவ்வளோதான். காலைல ஏந்தோடனே முதல்ல டாய்லெட் போயிடும். வயிற்றுக்குள்ளேயும் ஒன்றும் இருக்கக்கூடாது, உடம்பு மேலேயும் அழுக்கு இருக்கக்கூடாது. இது உடனே செய்ய வேண்டிய வேலை. காலையில் இப்போ ஏந்தோடனே டாய்லெட் போகணும், பல் தொலகணும், குளிக்கணும். இது இல்லாமல் சொல்லிக் கொடுப்பாங்க. இது கூட பேரண்ட்டு சொல்லித்தரதில்லை. லீவு தானே, 5 நாள் லீவு 10 நாள் லீவு. இப்போல்லாம் லீவுலாம் சர்வசாதாரணமாக விடுறாங்க. நம்ம காலத்துலலாம் ஒரு நாள் லீவ் விடுறது அதுவும் சாட்டர்டேயும் வச்சுருவான், சாட்டர்டே ஹாஃப் டே அப்படிலாம் சொல்லி வச்சு விடுவாங்க. லீவ் விடுறதே பெரிய இதாக இருக்கும். இப்போ பார்த்தா சும்மா 5 நாள் 10 நாள் வருஷக்கணக்கில் லீவ் கேட்டால் இது ஒரு வேலையும் இல்லை. தூங்குகிறோம், 9 மணி வரைக்கும் தூங்குது, நைட்டு 12 மணி வரைக்கும் கதை விட்டுட்டுருக்குது. நம்மளை தூங்க உடம்பு, நம்ம 3 மணிக்கு ஏந்தே ஆகணும், என்ன பண்ணுறது? உடல் அசுத்தம், உயிர் சுத்தம் என்று அறிந்த அவனுக்கு சுத்தம் பற்றி கூறிய அவசியம் இல்லை. அதான் அந்த மந்திரத்தில் பதிவுகளை விட மோட்சம். பத்தோஹி வாசனா பத்தோ, அதாவது வாசனா உன்னை கைது செய்யுது, வாசனைகள் நம்மை கைது செய்யுது. வாசனா சயம் மோக்ஷியாது. வாசனையை நீ சயம் பண்ணினா, வாசனை எப்படி சயம் பண்ணணும்? தத்துவ விசாரம். வாசனா சயம் பண்ண மோக்ஷம், விடுதலை. வாசனாஸ்துவம், வாசனாஸ்துவம் பரித்தியஜ மோக்ஷார்த்தி துவமபி தியஜ. வாசனா ஸ்வம் பரித்தியஜ, வாசனாவை விடு. இப்போ உனக்கு மோக்ஷார்த்தின்னு ஒரு நிலை வரும். இப்போ நீ நல்லதை நோக்கி போயிட்டே இருக்க, நல்லது நோக்கி போயிட்டே இருக்க, போயிட்டே இருக்க, போயிட்டு அப்புறம் அந்த நல்லது நோக்கி போயிட்டுருக்கிற அந்த தத்துவத்தையும் விட்டுடு. அடைய வேண்டிய அடைஞ்சவனே, இந்த கரையை தோணி ஆற்றை கடக்கும்போது தோணியை யூஸ் பண்ணணும், அப்புறம் மற்றவங்க ஏறி வரட்டும்னு அங்கே விட்டுன்னு வரணும். அந்த தோணியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வர, எவனும் இந்த தோணியில் ஏறக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏணிப்படியாக ஏறிட்டு மற்றவங்க ஏறி வரட்டும்னு விட்டு கொடுக்கணும். இல்லைன்னா நான் ஏறிட்டேன், அந்த ஏணியை உடச்சி போடுவேன், இல்லைன்னா நான் மேலே இழுத்துக்க வேண்டாம், கீழே இருக்கிறேன் அப்படி மேலே வருவான். அறிவே இல்லை. அது சொல்லுது மோக்ஷார்த்திங்கிற அந்த வார்த்தையும். இப்போ ஆமாம், ஒரு ஒரு நிலைக்கு இப்போ சன்னியாசம் எடுத்துக்கிறோம்,
தன்யாசம் ஒரு உன்னதமான நிலை சொன்னாலே பாரதத்தில் வணங்கக்கூடிய அஞ்சு பொருட்களில் வேதம் முதலிடம், கங்கா ரெண்டாவது இடம், பசு மூணாவது இடம், பெண்கள் நாலாவது இடம், அஞ்சாவது இடத்துல சன்னியாசி இருக்காங்க. ஏன் சன்னியாசிகள்னால் இந்த சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் குருமார்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் மதிக்கத்தக்கவங்க. ஏன் நல்ல வைப்ரேஷன் இந்த நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நேராக பிரம்மஸ்வரூபத்தில் இருக்காங்க. அச்சா இப்போ அவங்க அந்த சன்னியாசினுங்கிற அந்த நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, குருங்கிற அந்த நிலையாக இருந்தால் கூட ஒரு நிலைக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்களே விட்டுருவாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அதனால் அதையும் விடுங்குது, மோக்ஷார்த்திங்கிற அந்த பதத்தையும் விடு. வாசனாவே கைது, வாசனாவை அழித்து விடுதலை பெறு, பிறகு அந்த விடுதலையும் விடு. இதெல்லாம் அடைஞ்சு எல்லாத்தையும் விடு, படிப்படியாக நீக்கு. எப்படி? மானசீர்வா சனாக பூர்வம் தியக்துவா விஷய வாசனாக மைத்ரயாதி வாசனாம் நீ கிருகான அமல வாசனா. இது ஏற்கனவே நம்ம இதே மந்திரி மந்திரம் ஒன்று வந்திருக்கு. பூர்வம் முதலில் முதலில் மானசீர் வாசனா, நேராக இலைகளை வெட்ட முடியாது, நேராக வேற வெட்ட முடியாது, இலைகளை வெட்டணும், கிளைகளை வெட்டணும், நடுமரத்தை வெட்டணும், அவித்யாவை வெட்டணும். அதாவது எண்ணங்களை நிறுத்தணும், சங்கல்பங்களை நிறுத்தணும், வாசனைகளை வாட்ச் பண்ணி சரியானதை செய்யணும். அப்புறம் அவித்யான்னு சொல்லக்கூடிய மூலாதாரமாக இருக்கக்கூடிய இதுக்கு வித்யாவை ஸ்ரீவித்யா வைக்கணும். அப்போ பூர்வம் முதலில் மானசீர் வாசனா, மனசில் இருக்கக்கூடிய வாசனா, ஸ்தூல வாசனா இருக்குது, மானசீக வாசனா இருக்குல்ல, காமக்ரோத அதிகலாம் மானசீக வாசனா, அதை என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், விஷய வாசனா அது எது மேலாம் விஷயம் போகத்து மேலே ஆசைப்படுத்தலை அதெல்லாம் தியக்துவா விட்டு, இதெல்லாம் நீ வீடுன்னு உபதேசம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு. என்ன பண்ணணும், வாசனா உங்களை தொடர்பு கொள்ள முடியாத இடத்துக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் உட்காந்துடணும். நம்ம இறைவனை நெருங்கினா இதெல்லாம் விலகிடும். நம்ம இறைவனை நம்ம நெருங்க நெருங்க இதெல்லாம் இழுக்குதுன்னு நம்ம சொல்லுவோம், அது இழுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம ஏறிக்கிட்டே இருக்கும். அது எத்தனை முறை தான், நம்ம வீக்காக இருந்தால் தான் நம்ம கீழே விழுவோம், வீக்காக இல்லைனா ஏறிடலாம். சறுக்கல் வரதான் செய்யும், சறுக்கிடுச்சியாக விழுந்துட்டோமே நினைக்கக்கூடாது, எழுந்துக்கணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு 70 வருஷம் வாழ்க்கை இல்லை, எத்தனையோ கோடி வருஷமாக வாழ்ந்து வந்திருக்கீங்க, இன்னும் எத்தனையோ கோடி வருஷம் வாழலாமா வாழ வேண்டாமான்னு உங்கள் கையில் தான் முடிவுகள் இருக்குது. அதுக்கு ஞானந்தான் பிரதானம்னு சொல்லிடுச்சு வேதம், நமக்கே கண்ணார பார்க்குறோம். ஞானம் தானே முதலிடத்தில் இருக்குது, வேறு ஞானத்துக்கு இணையாக வேறு ஏதாவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஞானத்துக்கு அறிவுக்கு இணையாக வேறு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது, அறிவு தான் மேலே இருக்கு. அறிவு தான் பிரம்மம், அறிவு தான் அனைத்து வெற்றிக்கும் காரணம். அறிவு இல்லைன்னா துக்கம் பயம் குழப்பம் எல்லாம். அதனால் முதல்ல இந்த விஷய வாசனாவை விட, அதான் மானசீக வாசனை, அதை விட்டீன்னா அது ஒரு நிலை. துரியத்துக்கு போயிடணும், ஒரே பாயிண்ட்டு, துரியத்துக்கு போகணுங்கிற சங்கல்பம் பண்ணணும். போல சொல்லியிருக்கோமா, துரியத்துக்கு வான்னு சொல்லியிருக்கோமா, வைத்தியத்துக்கு வா, துரியத்துக்கு வா, சுத்த தேகம் கொடு. இப்போ நம்ம அங்கே ஒரு நாத்தம் முடித்த தேகம் இப்போ நம்மளுக்கு இருக்கலை, அங்கே சங்கல்பம் என்ன பண்ணு, டெய்லி ஏந்து சுத்த தேகம் கொடு, ஞான தேகம் கொடு, பிரணவ தேகம் கொடுன்னு கேட்கணும். சுத்த தேகத்தை இன்னும் கொஞ்சம் அசுத்தமாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கூடு அப்படின்னு கேட்கப்படாது, புரியுதா? சுத்த தேகம் இருக்கிற தேகத்தை சுத்தம் பண்ணுறானா, இருக்கிற தேகத்தை அசுத்தம் பண்ணுறான். ஏற்கனவே நாத்தம் பிடிச்ச உடம்பு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார், கூட்டி கழிச்சுப்பார். என்னாச்சு, தியக்துவா பூர்வ வாசனை, அந்த மனோவாசனை விஷய வாசனைலாம் விட்டுட்டு மைத்ராதி வாசனா கிருகான் அமல வாசனா, தூய்மையான வாசனாவை ஏற்றுக்கோ. ஏன்னா கெட்டதுலேருந்து நல்லதுக்கு போ, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு போ, மரணத்துலேருந்து அமிர்தத்துக்கு வா, மரணம் மட்டும் நிலைக்கு வா, அசத்துலேருந்து சத்துக்கு வான்னு சொன்னது இல்லையா, அசத்தோமா சத்கமய, மிருத்யுமா தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யுமா அமிர்தம் கமையன்னு சொன்னாங்கள்ல ஒரு வேதம், ஒரு மகா வாக்கியம். அது மாதிரி இந்த இடத்துல என்ன வைக்கணும், நல்ல அமல வாசனை வைக்கணும். அமல வாசனைனா புனிதமானது, தூய்மையான மலமற்ற வாசனை. அதுக்கு மைத்ரியாதி, உங்களுடைய நட்பை நீங்கள் மைத்ரியாதி குணங்கள்,
நல்ல புண்ணியம் செய்கிறானா, அவனோட நட்பு வை, சந்தோஷமாக இருக்கிறானா அவனோட சேர்ந்து செயல்படு, துக்கமாக இருக்கிறானா அவனுக்கு கருணையை காட்டு, பாவியாக இருக்கிறானா அவனுக்கு உபேக்ஷா வெறுப்பை காட்டு, விலகிப்போ அப்படி சொல்லி கொடுத்ததில் அந்த அதெல்லாம் பாசிட்டிவ் வாசனம். உன்னுடைய மாற்றிக்கோ, லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்கிறது. நம்ம வந்து நம்ம எப்படி பிறந்தோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழணும் அதுதான் முக்கியம். முடிவு எப்படி இருக்கணுங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்தன்னா ஏமாந்த சோனகிரியாக போக வேண்டியது. அங்கே மேலே கேட்பான், என்னடா பண்ணேன் இந்த வருஷமும் அப்படி தானே அப்படின்னு கேட்பான்ல. அதனால் அமல வாசனா கிரகணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் இருக்கட்டும், சரி நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ முருகனுக்கரும்.